வெல்கம் டு ஜாலி ஃபிலோமேட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அஞ்சு கிரகங்களோட அலைன்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இது ஜூன் 3 அன்னைக்கு ஆரம்பிச்சது. இந்த நிகழ்வு கடைசியா டிசம்பர் 2004 நடந்தது. இன்னைக்கு நம்மளோட ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் இருக்காங்க. அவங்க பேரு நகுல். ஃபிசிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி யோர்க் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அஞ்சு கிரகத்துடைய அலைன்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து நம்மளால பார்க்க முடியும். எப்போ பார்க்க முடியும்னா, காலையில சன்ரைஸுக்கு முன்னாடி இந்த அலைன்மெண்ட் தெரியும். இந்த அலைன்மெண்ட் ஜூபிட்டர், மார்ஸ், வீனஸ், சாட்டர்ன் நம்ம கண்ணுக்கு நல்லா பார்க்க முடியும். ஆனால் மெர்குரி பார்க்கறது கஷ்டம். ஏன்னா மெர்குரி வந்து சன்னுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால, சன்னுடைய பிரைட்னஸ்னால, பிளஸ் அது சின்ன பிளானட்டா இருக்கிறதுனால மெர்குரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மிச்ச நாலு பிளானட் அலைனாக இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். காலையில் சன்ரைஸ்க்கு முன்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அலைன்மெண்ட்டை நல்லா பார்க்கறதுக்கு நல்ல நாள் என்னைக்குன்னா ஜூன் 24. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, யுரேனஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இல்லைன்னா இது ஒரு ஆறு கிரக அலைன்மெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த வீடியோக்கு எங்கள் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு நன்றி நகுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு. இந்த நிகழ்வு கடைசியா டிசம்பர் 2004 தான் நடந்தது. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா, அஞ்சு கிரகத்தோடைய அலைன்மெண்ட். இந்த வீடியோக்கு எங்கள் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு நன்றி நகுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு.